தீமை செய்தாலும் நன்மை செய்யுங்கள், இன்னா செய்யினும் இனிய ஒழுங்கென்று தன்னையே தான் நோவின் அல்லது துண்ணி கலந்தாரை கைவிடுதல் காணக நாட விளங்கிற்கும் வில்லல் அறிது. நம் நண்பர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அதை நன்மைக்கே என நினைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் இப்படி நடக்க வேண்டும் என ஆண்டவர் சித்தம், அதாவது விதிப்பயன் என நம்பியே அவைகளை சீர்தூக்கி பார்த்து நண்பர்களை தவறாக நினைத்து அவர்களை விட்டுவிடக்கூடாது. காடுகள் நிறைந்த காட்டையுடைய மன்னனே, விலங்குகள் கூட சேர்ந்த பின் பிரிவதில்லை என்பதை நினைத்துக் கொள்க என்பதுதான் மேற்கண்ட நாளடியாரின் பொருள். ஒருவேளை சமண முனிவர்கள் மதுரையில் இருந்த சந்தர்ப்பத்தில் பாண்டிய மன்னனுக்காக இந்த நாளடியார் எழுதப்பட்டிருக்கலாம். அன்பரே, நம்மோடு பழகியவர்கள் ஒரு சின்ன தவறு செய்து விட்டால் நாம் கோபப்படுகிறோம், மூர்க்கமடைகிறோம், அவர்களை நம்மை விட்டு விலக்கி வைக்கிறோம் அல்லது அவரை விட்டு நாம் விலகிக் கொள்கிறோம். அநேக நேரங்களில் நம்மை நேசிப்பவர்களால் நமக்கு இடையூறு ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் அறியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அதை செய்திருக்கலாம், அல்லது நமது நன்மைக்காகவே அவர்கள் செய்திருக்கலாம். இல்லாவிட்டால் அப்படி ஒரு தீமை நமக்கு நமது நண்பர்கள் மூலமாக அல்லது உறவுகள் மூலமாக நடக்க வேண்டும் என்ற இறைவனது பிராப்தமாகவும் அது இருக்கலாம். இதை இறை விருப்பம் ஆளாவிட்டால் தேவ சித்தம் என நம்ம சொல்லலாம். அக்காலத்தில் எபிரேய நாட்டில் ஒரு தகப்பனுக்கும் 4 மனைவிகளுக்கும் 13 பிள்ளைகள் பிறந்தார். அந்த தந்தை பெயர் யாக்கோபு. அந்த மனிதனின் வயோதிப காலத்திலே பிறந்த மகன்களில் ஒருவன் பெயர் யோசிப்பு. இவன் கண்ணியமானவன். தவிர தன் சகோதரர்களால் தன் தந்தைக்கு எந்த அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாயிருந்து தனக்கு முந்தைய 10 சகோதரர்களின் துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடம் சொல்லி வருவான். இதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த 10 சகோதரர்களும் தங்கள் தம்பியையே கொலை செய்ய திட்டமிட்டு இறுதியில் எகிப்திய நாட்டிற்கு அடிமையாக விட்டு விட்டார்கள். அவனோ பல எதிரான சூழ்நிலைகளையும் கடந்து எகிப்து நாட்டிற்கே ராஜாவாக மாறுகிறான். ஒரு பெரிய பஞ்சம் எல்லா நாடுகளுக்கும் வந்தது. ஆனால் யோசேப்பு இருக்கும் எகிப்திலே பஞ்சம் இல்லை, கூடவே மற்ற நாடுகளுக்கும் உதவி செய்யக்கூடியவனாக மாறினான். அவனோடு கடவுள் இருந்ததினாலும் அவனுக்கு ஞானம் கிடைத்ததினாலும் நன்கு விளைந்த போது மிகுதியான தானியத்தை அவன் சேகரித்து வைத்தான். இப்போது தானிய வாங்குவதற்கு எகிப்திற்கு வந்த யோசேப்பின் சகோதரர்கள் தம்பிதான் இந்த நாட்டு ராஜா என தெரியாமல் அவனுடைய பாதத்தில் விழுந்து பணிந்தார்கள். பின்பு அறிந்தார்கள் அரியணையில் இருக்கிறவன் தான் தங்கள் தம்பி என. பதைபெதித்தது நெஞ்சம், அஞ்சினர். அப்போது யோசேப்பு சொன்னான், எனக்கு தீமை செய்வதை குறித்து நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம். உங்களுக்கெல்லாம் இக்காலங்களில் உணவு கொடுப்பதற்காகத்தான் மிகுந்த கடினமான பாதையில் இறைவன் என்னை முன்பதாகவே இங்கே கொண்டு வந்தார் என சொல்லி தன் சகோதரர்களை சேர்த்துக் கொண்டதோடு மாத்திரமல்ல, இறுதி வரை அவர்களை போஷித்து காப்பாற்றவும் செய்தார். அன்பரே, எவர் மீதும் வருத்தமோ கசப்போ கொள்ளாமல் உறவுகளையும் தோழர்களையும் விட்டு விடாமல் நேசம் காப்போம். ஆண்டவர் இயேசுவும் உங்கள் மேல் நேசமாயிருந்து வாழ இறையருள் கிடைக்க வேண்டும் என உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.